உலகத்திலேயே அதிக கல்வியறிவு உள்ள 10 நாடுகள். பொதுவாக ஒரு நாட்டோட வளர்ச்சி அந்த நாட்டோட கல்வியறிவை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா கல்வியை பொறுத்து தான் அங்கே இருக்கிற டெக்னாலஜி, மருத்துவம், கண்டுபிடிப்புகள் எல்லாமே வளரும். அதனால எல்லா நாடுகளுமே கல்விக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 2022 ஆண்டு வரை வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூ வெளியிட்ட தகவலின்படி அதிக கல்வியறிவு உள்ள 10 நாடுகள் பற்றிய தகவலை தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். 10 ஆஸ்திரேலியா. உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தீவு நாடு, ஒரு கண்டம் முழுவதுமே ஒரு நாடாக இருக்கிற நாடு. 76,92,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த நாட்டில் சுமார் 2.5 கோடி மக்கள் வாழறாங்க. இங்கே படிப்பு விஷயங்களில் மற்ற நாடுகளை போலவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. 5 முதல் 16 வரைக்கும் கல்வி கட்டாயம். இங்குள்ள அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிர்வகிக்குது. இங்கே சுமாராக 37 அரசு பல்கலைக்கழகங்களும் 3 தனியார் பல்கலைக்கழகங்களும் இருக்குது. உயர்கல்வி படிக்க உலகம் பூரா இருந்தும் வருஷத்துக்கு சுமார் 80,000 வரை மக்கள் போகிறாங்க. 2003 வருடமே இங்கே இருக்கிற 99% மக்களுக்கு எழுத்தறிவு இருந்திருக்கு. தற்போது 16% மக்கள் மட்டும்தான் 10ஆம் வகுப்பு வரை அல்லது அப்பர் ஸ்டடீஸ் வரை படிக்காமல் இருக்காங்க. 34% மக்கள் செகண்டரி அல்லது 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க. 49.30% மக்கள் உயர்கல்வி அதாவது பட்டதாரியாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் பட்டப்படிப்பு விகிதம் கிட்டத்தட்ட 50%, ஆனால் எழுத்தறிவு 99%. எழுத்தறிவுன்னு சொல்றது தங்களோட பேரை எழுதவும் ஓரளவுக்கு வாசிப்பு திறமையும் இருப்பது தான். ஆனால் கல்வியறிவு என்பது கல்லூரி வரை முடிக்கும் விகிதத்தை வச்சு தான் கணக்கீடு செய்யப்படுது. 9, யுனைடெட் கிங்டம். கிரேட் பிரிட்டன் சொல்லப்படுற இந்த நாடு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கு. இங்கே சுமார் 6.8 கோடி மக்கள் வளராங்க. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் பூராவுமே இந்த நாட்டோட காலனி ஆதிக்கத்தின் கீழே தான் இருந்தது. இதனால பல நாடுகளோட கட்டுப்பாடு இவங்க கையில தான் இருந்தது. அதே சமயம் உலக கல்வி, ஆராய்ச்சி கல்வி போன்றவை இந்தியா போன்ற நாடுகளுக்கு அறிமுகம் செய்ததும் இந்த நாடு தான். இங்கே பெரும்பாலான பள்ளிகள் தனியார் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இங்கே 5 முதல் 16 வரை கட்டாய கல்வி இருக்கு. உலகத்தோட ஃபேமஸான யூனிவர்சிட்டிகளான கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் போன்றவை இந்த நாட்டில் தான் இருக்கு. இதனால இங்கே இருக்கிற மக்கள் உயர்கல்வியும் ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. 81.70% மக்கள் 10ஆம் வகுப்பு வரையும், 32.30% மக்கள் அப்பர் செகண்டரியும், 49.40% மக்கள் கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காங்க. 8, அயர்லாந்து. அட்லாண்டிக் கடலில் இருக்கிற ஒரு தீவு தான் இது. இந்த தீவோட பரப்பளவு 84,421 சதுர கிலோமீட்டர்கள். இங்கே 65 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. உலகத்தோட கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகளில் இந்த நாடு சிறப்பான நிலையில் இருக்கு. இங்கேயும் செகண்டரி கல்வி முடிக்கிறது வரைக்கும் இலவசமாக தான் கல்வி கொடுக்குறாங்க. இங்கே 2015 51% மக்கள் உயர்கல்வி முடிச்சிருக்காங்க. பல்கலைக்கழகங்களில் பணம் கட்டி தான் இங்கே படிக்கிறாங்க. இங்கே 14.50% மக்கள் 10ஆம் வகுப்புக்கு கீழே படிச்சிருக்காங்க. 35.50% மக்கள் செகண்டரி முடிச்சிருக்காங்க. 49.90% மக்கள் பட்டதாரிகளாக அதாவது டிகிரி முடிச்சிருக்காங்க. 7, யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா. 98 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த நாட்டில் சுமாராக 33 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழறாங்க. உலகத்தோட சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கிற நாடு. இங்கே கிட்டத்தட்ட 265 யூனிவர்சிட்டிக்கும் மேலே இருக்கு. ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், MIT, யால் யூனிவர்சிட்டின்னு உலகத்தோட பேர் பெற்ற கல்லூரிகளும் அதிகமாக செலவு செய்து படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் இங்கே தான் இருக்கு. உலகத்திலேயே அதிக தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கொண்ட நாடு. சராசரியாக ஒரு குழந்தைக்கு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு கூட $12,000 செலவு செய்கிற நாடு. இங்குள்ள மக்களோட பேசிக் எழுத்தறிவு சுமார் 99%. இங்கே தான் உலகத்திலேயே அதிகமான கல்வி கடன் இருக்குது. சுமார் $1.7 trillion அளவுக்கு கல்வி கடன் இங்குள்ள மக்களிடம் இருக்கு. இங்கே 91.70% மக்கள் ஹை செகண்டரி படிப்பும், 49% மக்கள் செகண்டரி ஸ்கூல் படிப்பும், 50.10% மக்கள் கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாங்க. 6, இஸ்ரேல். மத்திய கிழக்கு நாடுகளில் ரொம்ப ஃபேமஸான நாடு இஸ்ரேல். இந்த நாடு 20,770 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும், 94.4 லட்சம் மக்கள் தொகையும் கொண்டது. கல்வி இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான சொத்தாக பார்க்கப்படுது. இங்குள்ள யூத மக்கள் தான் கல்வி கட்டாயம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பின்பு 16 வரை கட்டாய கல்வி என கொண்டு வரப்பட்டது. 2015 OECD கணக்கெடுப்புப்படி 25 முதல் 64 வரை 49% மக்கள் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற உள்ளூர் மொழியான ஹீப்ரூ மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இங்கே பாடம் படித்து கொடுக்கப்படுது. இங்கே மொத்தம் 9 பொது பல்கலைக்கழகங்களும் 49 தனியார் கல்லூரிகளும் இருக்கு. உலகத்தோட பெரிய லைப்ரரிகளில் ஒன்றான நேஷனல் லைப்ரரி ஆஃப் இஸ்ரேல் இந்த நாட்டில் தான் இருக்கு.
இங்கே 37.90% மக்கள் செகண்டரி ஸ்கூல் படிப்பும் 50.10% மக்கள் கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காங்க. நம்பர் 5, சவுத் கொரியா, அதாவது தென்கொரியா. கிழக்காசியாவில் இருக்கிற இந்த நாடு சுமார் 100,300,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 5.2 கோடி மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. இந்த நாட்டில் பள்ளிகள் கூட காலேஜ் போலவே செமஸ்டர் முறையில் நடத்துகிறாங்க. வருடத்துக்கு 2 செமஸ்டர்கள் மூலமாக பாடம் படித்து கொடுக்குறாங்க. பள்ளிகள் போலவே கல்லூரிகளும் இங்கே படிக்க வைக்கிறது முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இங்கே உள்ளூர் மக்கள் ஒரு டிகிரி வாங்கியே ஆகணும் என்கிற எண்ணத்தில் தான் படிக்கிறாங்க. இந்த நாடு மொத்த GDP-யில் 5.1% கல்விக்கு செலவு பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் இருந்து சுமார் 100,000 மக்கள் இந்த நாட்டுக்கு படிக்க போகிறாங்க. இந்த நாடு அதிகமான ஸ்காலர்ஷிப் வசதிகளையும் கொடுக்குது. இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிற சாம்சங், ஹுண்டாய், எல்ஜி, கியா போன்ற கம்பெனிகளுக்கு அதிகமான பட்டதாரிகள் இங்கே படிச்சுட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. இங்கே 50.70% மக்கள் பட்டப்படிப்பு முடிக்கிறாங்க. நம்பர் 4, லக்சம்பர்க். ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற இந்த நாடு பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு. இந்த நாட்டில் சுமார் 63.4 லட்சம் மக்கள் வாழறாங்க. இங்கேயும் 16 வயது வரைக்கும் கல்வி கட்டாயம். ஆனால் இங்கே பணம் கொடுத்து தான் படிக்க வைக்கணும். அரசு பள்ளி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இங்கே மிகவும் குறைவு. யூனிவர்சிட்டி ஆஃப் லக்சம்பர்க் மட்டும்தான் இங்கே இருக்கிற அரசு பல்கலைக்கழகம். இது தவிர சில தனியார் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இருக்குது. மக்கள் தொகை குறைவு என்பதால் இந்த நாட்டுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே 75% மக்கள் ஆரம்ப கல்வியும், 22.80% மக்கள் உயர்கல்வியும், 51.30% மக்கள் கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காங்க. நம்பர் 3, ஜப்பான். கிழக்காசியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான நாடு ஜப்பான். கல்வி, பொருளாதாரம், மக்கள் வாழ்வியல்னு எல்லா விஷயங்கள்லுமே ரொம்ப சிறப்பாக இருக்கிற நாடு. 1947 முதலே இங்கே கல்வி என்பது அடிப்படை உரிமையாக சட்டம் போட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரை கல்வி, பின்பு 3 வருட ஜூனியர் ஹைஸ்கூல் என 18 வயது வரை கல்வி கட்டாயம். உலகத்திலேயே தொழிலாளியாக வேலைக்கு போகிற மக்கள் குறைந்த நாடு. இங்கே உள்ள மக்கள் அனைவருமே எழுத்தறிவு உள்ளவங்க தான். 2017 51% மக்கள் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. தற்போது 2022 தரவுகள்படி 52.70% மக்கள் உயர்கல்வி முடிச்சிருக்காங்க. நம்பர் 2, ரஷ்யா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில இருந்தே ரஷ்யா ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு. அங்கே சோவியத் யூனியன் உருவானதிலிருந்து கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம் என எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கும் நாடு. சுமார் 1.70 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும், 14 கோடி மக்கள் தொகையும் கொண்ட நாடு. உலகத்தோட பெரும்பான்மையான தரவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா பெரும்பாலும் முன்னிலையில் தான் இருக்கும். இங்கே இருக்கிற 99.97% மக்கள் எழுத்தறிவு உள்ள மக்கள் தான். இந்த நாட்டின் அரசியலமைப்பு படி கல்வி இலவசம். எல்லா மக்களுக்கும் உயர்கல்வி வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. அதே போலவே மேல் படிப்புக்கு 5 வருடம், அதுவும் அரசு பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான நுழைவுத்தேர்வுகளோ பயிற்சி மையங்களோ இல்லாமல் குறைவான கட்டணத்தில் படிப்பு கொடுக்குறாங்க. ஆண்டுக்கு சுமார் 4.7% GDP-ஐ கல்விக்கு செலவு செய்கிறாங்க. இங்குள்ள மக்களில் 56.70% மக்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 38.50% மக்கள் செகண்டரி கல்வியும், 95.2% மக்கள் ஹை செகண்டரி கல்வியும் முடிச்சிருக்காங்க. நம்பர் 1, கனடா. வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற நாடு தான் கனடா. சுமார் 98 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும், 3.8 கோடி எனும் குறைவான மக்கள் தொகையும் உள்ள நாடு. கல்விக்கு அதிக பணமும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நாடு. 2019 முதலே OECD-யின் கணக்கெடுப்புப்படி கனடா உலகின் அதிக பட்டதாரிகள் உள்ள நாடாக இருக்கு. 2019 முதலே சுமார் 5.8% GDP-ஐ கல்விக்காக செலவு செய்யுது. அதாவது சராசரியாக ஒரு மாணவருக்கு $20,000, அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்கள். உலகத்தோட சிறந்த 500 யூனிவர்சிட்டிகளில் 18 யூனிவர்சிட்டிகள் இந்த நாட்டில் தான் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ தான் இங்கே இருக்கிற சிறந்த பல்கலைக்கழகம். வருஷத்துக்கு 85,000 மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. ஆரம்ப கல்வி 5 வயது முதல் 7 வயது வரையும், 7 முதல் 16, 16 முதல் 18 என பிரிக்கப்பட்டு கல்வி கொடுக்கப்படுது. மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ரீடிங், லிட்ரஸி என 99% மக்களும் இங்கே கல்வி அறிவு உள்ளவங்க தான். இங்கே 2022 கணக்கெடுப்புப்படி 93% ஆரம்ப கல்வி படித்தவங்களும், 32.50% உயர்கல்வியும், 60% கல்லூரி படிப்பையும் முடித்த மக்கள் இருக்காங்க. உலகிலேயே அதிகமான மக்கள் பட்டம் படித்துள்ள நாடு கனடா தான். ஓகே, போனஸ் ஃபேக்ட். இந்த பட்டியலில் உள்ள தரவுகள் GER-னு சொல்லப்படும், அதாவது 10-12ஆம் வகுப்பை முடித்து உயர்கல்வி போகிற விகிதம். இந்த பட்டியலில் இந்தியாவோட ஒரு மாநிலம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அது வேற எதுவும் இல்லை, நம்ம தமிழ்நாடு தான்.
ஜிஆர்னு சொல்லப்படும் உயர்கல்வி படிப்பை முடிக்கிற மக்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்தியாவோட ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எடுகேஷன் வெளியிட்ட தகவல்படி தமிழ்நாடு 51.4% உயர்கல்வி முடிக்கிற மாணவ மாணவிகளை கொண்டிருக்கு. அதாவது இந்தியாவோட சராசரி 27.1%. ஆனால் தமிழ்நாடு 50% விட அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்காவை விட அதிகம். ஜப்பான் லக்சம்பர்க்கு சமமான மதிப்பு. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்களில் ஆண்கள் 49.8% பெண்கள் 48.3% அளவிற்கும் உயர்கல்வியை முடிக்கிறாங்க. பெண்கள் விகிதம் 1% அளவிற்கு குறைவாக இருக்கிறதால அதை ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு புதிய சில திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் கேரளா தான் கல்வியறிவு உள்ள மாநிலம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எழுத்தறிவில் கேரளா முதலிடம். அதாவது கை நாட்டு வைக்காம தங்களோட பேர் எழுத தெரிந்தவங்க எழுத்தறிவு உள்ளவர்கள் பட்டியலில் வருவாங்க. ஆனால் உயர்கல்வி முடித்து பட்டப்படிப்புக்கு போகிற மக்கள் கேரளாவில் 37% தான். தமிழ்நாட்டை ஒரு எடுத்துக்காட்டுக்கு தனி நாடாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா இந்த பட்டியலில் 5வது அல்லது 6வது இடத்துல நிச்சயமாக இருந்திருக்கும். உங்கள் எல்லாருக்குமே விவசாயத்துக்கு தேவையான பல பொருட்கள் தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டாப் 10 மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வாங்குகிற பொருட்களுக்கு 10-20% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும்.